அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 50 நேர தொழுகைகளை அதில் கட்டளையாக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 50 நேர கட்டளைகளை கொண்டு மறுபடியும் அல்லாஹ்வை சந்தித்து விட்டு பூமியை நோக்கி இறங்கி வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வானம் வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், மா ஃபரத ரப்புக அலா உம்மத்திக், உங்கள் சமூகத்தின் மீது அல்லாஹ் எதை கடமையாக்கினார்? குல்து ஹம்சீன ஸலாதன், 50 நேர தொழுகைகளை. அப்படியா? இர்ஜி இலா ரப்பிக் ஃபஸ்அல்ஹு அத்தக்ஃபீஃப், குறைத்து கேளுங்கள். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய உம்மத் அதை செயல்படுத்த சக்தி பெறாது. நான் பனி இஸ்ரவேலர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டேன், நான் பார்த்திருக்கிறேன், அவர்களிடத்தில் படிப்பினைகளை பெற்றிருக்கிறேன், இவர்கள் ஒருபோதும் அதற்கு சக்தி பெற மாட்டார்கள். 50 நேர தொழுகைகள், குறைத்து கேளுங்கள். ஃபரஜஅது இலா ரப்பி, என் ரப்பிடத்தில் சென்றேன், யா அல்லாஹ் குறைத்து கொடு என் சமூகத்திற்கு, யா அல்லாஹ் குறைத்து கொடு என் சமூகத்திற்கு. குறைக்கப்பட்டது 5 நேர தொழுகைகள். மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வானம் வருகிறது. கேட்டார்கள், அல்லாஹ் இப்போது என்ன செய்தான், எதை கடமையாக்கினான்? அல்லாஹ் 5 குறைத்திருக்கிறான். மறுபடியும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இதை உம்முடைய சமூகம் செயல்படுத்தாது, குறைத்து கேளுங்கள். பனி இஸ்ரவேலர்களிடத்தில் நான் வாழ்ந்திருக்கிறேன், அவர்களிடத்திலே படிப்பினைகளை பெற்றிருக்கிறேன், செயல்படுத்தாது. மறுபடியும் சென்றார்கள், யா அல்லாஹ் குறைத்து கொடு. இப்படி 5-5 குறைக்கப்பட்டு இறுதியாக 5 நேர தொழுகையாக மாறியது. சொல்லப்பட்டது கடமையாக்கும் பொழுது இந்த 5 நேர தொழுகைகளை தொழுதால் 50 நேர தொழுகைகளை தொழுது நன்மைகளுக்கு உன் சமூகம் உட்படுத்தப்படும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வந்தார்கள், அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், 5 நேர கடமைகள், குறைத்து கேளுங்கள் நபியே, இதையும் உம்முடைய சமூகம் செயல்படுத்தாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை உண்மை இல்ல, மஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர 5 நேர தொழுகையும் அவர்களுக்கு சிரமமாக இருக்கும், குறைத்து கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரப்பிடத்தில் நான் திரும்பி சென்று இதை கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வெட்கப்படுகிறேன். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் மறுபடியும் மிஅராஜுடைய பயணத்தை முடித்து மக்காவை வந்தடைந்தார்கள்.